வெல்கம் டு ஆரோஜ் ரியல் எஸ்டேட். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு தான் இது. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட்டு, நான் வண்டி நிற்கிறல, இதுதான் அந்த வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு. இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா தலவாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட வெளிப்பகுதியை பார்க்குறோம். இது சைடு, ஒரு சைடு வீட்டோட ஒரு சைடு. இப்போ வீட்டோட முன்பகுதி இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஸ்டெப்ஸ் வழியாக போகிறோம்ல, இதான் வீட்டோட இபி கனெக்ஷன் இருக்கிறது. இப்போ வீட்டு உள்ளே நம்ம போக போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு பாதி வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, மீதி முடிக்காமல் இருக்குது. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டில் போனோன்னே என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ட்ரீட்டு, அந்த வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு. இப்போ நம்ம வீட்டோட உள்பகுதிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வெளிப்பகுதியை நல்லா ஸ்ட்ரீட்டை சுற்றி நம்ம காமிக்கிறோம். ஸோ பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது. நான் பார்த்திங்களா, வீட்டுக்கு ஒட்டி இருக்கிற காலி இடம். இந்த வீடு இருக்கிறது மொத்தம் வந்து 1.25 செண்டில் இருக்குது, பட்டா லேண்டு 1.25 செண்டு. ஸோ இதை வந்து அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பேங்க் லோனுக்கு இது எலிஜிபிள் சைட்டு தான். எல்லா ஃபெசிலிட்டிலையுமே இருக்குது. இந்த பேரூராட்சியோட கார்பரேஷன் வாட்டர் இருக்குது. ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் போகிற வாய்க்காலெலாம் நல்லா தெளிவாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அமைப்பு, உள்ள அமைப்பு. வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் ஹால் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஹால் ரொம்ப பெருசு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட உள்ள அமைப்பு. மொத்தம் வந்து 1.25 செண்டில் கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல உயரமாக, வாசலே நல்லா உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா ஒரு உயரமாக வந்து சுவர் கட்டி அதுக்கு மேலே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதனால் நார்மலாக கட்டுறத விட இதுக்கு கட்டுமான செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்ட குத்தின வீடு, கட்டி 5 to 6 வருஷம்தான் ஆகுது. உள்ளெல்லாம் நல்லா டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்லா ஜாதி மரத்தில் இந்த கட்டை வந்து குத்தப்பட்ட வீடு. இது மேலே பார்த்தா தெரியும், காங்கிரீட் கட்டடம் கிடையாது, எல்லாமே மர ஜன்னல்கள். வீடு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குங்க. விருப்பப்பட்ட பையர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலேயும் கூட நீங்கள் கொஞ்சம் கட்டினா போதும், ரிமைனிங்கை ஃபஸ்ட் ஃப்ளோரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா, அதிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலவாய்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசடி ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. தலவாய்புரம் அரசடி ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த வீடு. விருப்பப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் தாலுகா தலவாய்புரம், ராஜபாளையத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலவாய்புரம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசடி ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் வந்து செண்டு வந்து 7 to 8 லட்சம் போகுதுங்க. குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்குது. இதுக்கு ஓனர் சொல்லும் விலை மொத்தமாக 50 லட்சரூபா சொல்கிறாரு டோட்டலாக. ஸோ நான் பேசிக்கிடலாம், பேசினா கம்மி பண்ணுவாங்க. இது மாடியில் உள்ள வீடு வந்து மாடியில் என்னெல்லாம் கட்டியிருக்காங்கிறத எடுத்திருக்காங்க. மாடியில் உள்ள போர்ஷனுங்க. விருப்பப்பட்ட பையர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.